Hi friends, welcome to Diya's Kitchen and Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஸ்டஃப்டு கேப்சிகம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு அதை வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸ், கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன், ஆனியன் ஒன்று, மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், சீரகம் ஒரு டீஸ்பூன், கடுகு ஒரு டீஸ்பூன், சில்லி ஃப்ளெக்ஸ் ஒரு டீஸ்பூன். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்ச உடனே சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். முதல்ல கறி மசாலா தூள், கரம் மசாலா, அப்புறம் மஞ்சத்தூள். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும்ங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் குக் ஆகட்டும். ஆயில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி வெளியில் வருங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். நல்லா திக் ஆயிரும் உங்களுக்கு கிரேவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாங்க. நம்ம ஸ்டஃபிங் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலந்துடலாம். ஸோ இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி. கேப்சிகமில் வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் கேப்சிகம் இந்த மாதிரி சர்க்கிளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஸ்டஃபிங்கை அதில் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா திக்காக ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு கேப்சிகம் தனியாக ஸ்டஃபிங் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால நல்லா திக்காக ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஃப்ரை ஆகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா தான் ஃப்ரை பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்மளோட ஸ்டஃப்டு கேப்சிகம் எடுத்து நம்ம ஒன்றா வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும்ங்க. ஸோ திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2-3 வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு கேப்சிகம் வந்து குக் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா கேப்சிகமும் சாஃப்ட் ஆயிரும், உங்களுக்கு உருளைக்கிழங்கும் ஓவர் குக் ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டஃப்டு கேப்சிகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட கேப்சிகமும் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்ல மறந்துடாதீங்க. ரொம்ப டேஸ்டியான ரெசிபிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ அகெயின்.